Hello friends, welcome to Creative Innovator. So in this video, mobile driving games kaga or steering wheel on the panaporo. So we already or mobile racing games kaga or simulator box on the panirko. So in the video pakadonga, mala iPad and la link kutraga. So in the video pathing and the video pakla. So in the video, innume simple avon, different avon on the panirka. So vanga number video kulapola. First, or a periya size cardboard box on the konga. So adoda sides la only the mari cut panite. Separate pieces வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு A3 சைஸ் ஷீட் வந்து எடுத்துர்க்கேன். சோ அத வந்து இந்த மாதிரி சென்டரா பார்த்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. சோ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அதை அன்ஃபோல்ட் பண்ணுங்க. சோ நமக்கு இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண போற அந்த ஃபோனோட டோட்டல் லெந்த் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வந்து வருது. சோ 15 சென்டிமீட்டர்ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர். ஸோ அந்த 7.5 சென்டிமீட்டர் வந்து அந்த A3 சைஸோட சென்டர் லைனில் பாயிண்ட்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அந்த ஃபோனோட அவுட்லைனை வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி அந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த பேப்பரோட ஏதாவது ஒரு சைடில் இந்த ஃபோனோட அவுட்லைனை சுற்றி உங்களுக்கு பிடிச்ச காரோட ஸ்டேரிங் வீல் டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா காரோட ஸ்டேரிங் வீல் டிசைனை தான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேரிங் வீலில் வெறும் பாதி சைடை நம்ம வந்து ட்ரா பண்ணால் போதும். ஸோ அதே நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு ஃபுல் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைனை வந்து கேர்ஃபுல்லாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேப்பர் நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு சூப்பராக வந்து அந்த ஸ்டேரிங் வீலோட ஷேப் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து எடுத்துக்கோங்க, நம்ம கட் பண்ணி வச்சதை. ஸோ அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே இந்த பேப்பர் பீஸை வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் ஒட்டினதுக்கப்புறமா அந்த டிசைனை வந்து கேர்ஃபுல்லாக கட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த பீஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம இன்னும் 3 பீசஸ் வந்து கட் பண்ணணும். இப்போது அந்த ஃபோனை வந்து நம்ம சென்டரில் ட்ரா பண்ண அந்த அவுட்லைனில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த அவுட்லைனையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர் பீஸை வந்து கட் பண்ணாமல் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலாக இந்த 3 பீஸும் சேர்ந்து தான் நமக்கு ஸ்டேரிங் வீலாக வந்து ஒர்க் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு இந்த 3 பீசஸையும் ஒன்று மேலே ஒன்றா ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டில் ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேட்டரியை வந்து இந்த ஸ்டேரிங் வீலோட பேக் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மொத்த ஸ்டேரிங் வீலையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அது பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து இந்த பேட்டரியோட அவுட்லைனை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்ட் பீஸில் காம்பஸில் 3 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியோட சென்டர் பாயிண்ட்டை வந்து அந்த சர்க்கிளோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியோட அவுட்லைனையும் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 சர்க்கிளையுமே வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 பீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும். தென் இந்த பேட்டரியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி இந்த சர்க்கிள் பீசஸ்லாம் வந்து ஒன்று மேலே ஒன்றா மொத்தம் 3 பீசஸை வந்து ஒட்டிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டேரிங் வீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ரெக்டாங்கிள் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். இதில் பெரிய சைஸ் ரெக்டாங்கிள் பீஸோட டாப்பில் சென்டராக வந்து இந்த சர்க்கிள் பீஸை ஃபேஸ் பண்ணி அதோட இன்னர் சர்க்கிளோட அவுட்லைனை ட்ரா பண்ணி கட் பண்ணி வந்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹோலை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி இந்த சர்க்கிள் பீசஸை ஒன்று மேலே ஒன்றா 2 பீஸ் ஒட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி பாட்டம்லேயும் ஒரு சர்க்கிள் பீஸை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ இந்த பீஸ்க்குள்ளே தான் வந்து நம்மளோட ஸ்டேரிங் வீலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு இந்த 2 ரெக்டாங்கிள் பீசஸையும் இந்த மாதிரி மவுண்டன் ஷேப்பில் வந்து நிற்க வச்சுருங்க. ஸோ அது மாதிரி வைக்கும்போது ஒன்று வந்து கொஞ்சம் வர்டிக்கலாகவும் இன்னொன்று ஸ்லாண்டிங்காகவும் இருக்கணும். ஸோ இப்போது இது இன்னர் சைடில் வந்து நம்ம செலோடேப் வச்சு ஒட்டிடலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா திரும்பி அதை மவுண்டன் ஷேப்பில் நிற்க வச்சுட்டு அதோட அவுட்டர் சைட்லேயும் வந்து செலோடேப் வச்சு ஒட்டிடுங்க அந்த 2 ஜாயின்ஸையும். ஸோ இந்த மாதிரி வந்து அது இருக்கணும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் பீஸை வந்து இது கீழே இந்த மாதிரி வச்சுட்டு அது டச் ஆகிற அந்த 2 ரீஜனையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண அந்த ரீஜனில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த பீஸை அந்த க்ளூக்கு மேலேயே பர்ஃபெக்டாக வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஸ்டாண்டில் நம்மளோட ஸ்டேரிங் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு செலோடேப் பீஸை வந்து சென்டராக வந்து ஃபோன் ஸ்டாண்டில் ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செலோடேப் பீஸ் வந்து ஒட்டிடுங்க, இது பிஞ்சி வராமல் இருக்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோனை வெளில எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் இதை சிம்பிளாக இழுத்தா போதும், நம்ம ஈஸியாக ஃபோனை வந்து வெளில எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு காப்பர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேருந்து ஒரு சிங்கிள் காப்பர் ஒயரை மட்டும் தனியாக வெளில எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு அலுமினியம் ஃபைல் பீஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த காப்பர் ஒயரோட ஒரு எண்டை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த பீஸை இந்த பட்டனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கிளிப்பை வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இன்னொரு எண்டை நம்ம தொடும்போது பார்த்திங்கன்னா, நம்மளோட டச் வந்து ஃபோனில் ரெடினஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்மளோட ஸ்டேரிங் வீலில் நம்ம பிரேக்கை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிளிப்பில் சென்டரில் இருக்க அந்த கம்பியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு இது மாதிரி ரெண்டு பீசஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு பீஸில் நடுவில் அந்த மேடு மாதிரி இருக்க அந்த ரீஜனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து மாற்றிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் ஷேப் டேப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த கிளிப்புக்கு மேலே இந்த மாதிரி மூணு பீசஸ் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போது கடைசியாக இருக்க அந்த டபுள் ஷேப் டேப் மேலே நம்ம ஆல்ரெடி காப்பர் ஒயரில் ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன் அந்த அலுமினியம் ஃபைல் பீஸை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போது இந்த அலுமினியம் ஃபைல் கரெக்டாக அந்த பட்டனில் படுற இடத்துல வச்சுட்டு இந்த கிளிப்பில் சென்டராக இருக்க அந்த கேப்போட மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த கிளிப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது கரெக்டாக அந்த பட்டனில் படுற இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த காப்பர் ஒயரை நம்ம வந்து தொடும்போதெல்லாம் காரில் வந்து பிரேக் விடுறது வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் ஸ்விட்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுலேருந்து வர அந்த காப்பர் ஒயரை வந்து இந்த பட்டன் ஸ்விட்சோட ஒரு டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே இன்னொரு காப்பர் ஒயரை வந்து வெளில எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காப்பர் ஒயரை இந்த பட்டன் ஸ்விட்சோட இன்னொரு டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு காப்பர் ஒயரும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த காப்பர் ஒயரை வந்து நம்ம கை தொடர் இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபைலை வந்து ஒட்டிடலாம் க்ளூ அப்ளை பண்ணி. ஸோ இதை ஒட்டும்போது இந்த அலுமினியம் ஃபைலும் இந்த காப்பர் ஒயரும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிட்டு இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு அந்த பட்டன் போட்டும்போது நம்மளோட டச் வந்து ஃபோனில் ரெகனைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பட்டனை டச் பண்ணும்போது பாருங்கள், ஸோ இந்த காரில் வந்து பிரேக் பிடிக்கிறத பார்க்க முடியும். ஸோ எப்போவுமே இந்த பட்டனை வந்து தொடுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இந்த அலுமினியம் ஃபைலில் உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து டச் ஆகிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணாமல் நீங்கள் வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டச் வந்து ரெகனைஸ் ஆகாது ஃபோனில். ஸோ இப்போ நான் வந்து இங்கே தொடாமல் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலுமே நம்ம டச் வந்து ஃபோனில் ரெகனைஸ் ஆகலை. இந்த ஸ்டேரிங் வீலை உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரேக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது. ஸோ உங்களோட ஃபோனை வந்து இந்த ஸ்டேரிங் வீலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ நீங்கள் விளாட்ற அந்த கேமோட செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிடுங்க. ஸோ அங்கே ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஆட்டோவுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றுறது மூலமாக நம்மளோட கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதுக்காக வந்து தனியாக ஆக்சிலேட்டர் பட்டன் வந்து அமுக்க வேண்டாம். ஸோ நம்ம வெறும் பிரேக்கும் லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். ஸோ இதில் விளாட்றது வந்து நம்ம ஃபோனை கையில் பிடிச்சி விளாட்றதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே சமயம் நல்லாவும் இருக்குது.
இந்த ஸ்டேரிங் வீல ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு செப்பரேட்டா நம்ம கையில கூட இந்த மாதிரி வச்சுட்டு விளையாடலாம். ஸோ இது மூலமா நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸை வந்து தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கம்ஃபர்டபுளா இதை ஹோல்ட் பண்ணிட்டு விளையாட முடியும். ஸோ இதை செய்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூடவே வர பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள்.